given, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. Hi guys, I'm back with another video. So இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து காக்டெயிலுக்கு வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபுட் ஃபீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பெட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்விஸ் டெய்லர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்மா நகரில் தான் இருக்குது. ஷர்ட் பிட்டு பேண்ட் பிட்டு எல்லாமே இருக்கும். ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த ஷாப் போய் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க. நான் மொபைல் நம்பரும் லொக்கேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புது கலெக்ஷன்ஸும் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்மா நகர் 7வது தெரு சிவகாமி அம்மாள் நகர்னு சொல்லிட்டு ஒரு இடம். 800 போகிற ரோட்டில் பாபா கோயில் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே இருக்கும். இவர் தான் அந்த கடையோட ஓனர். ஸோ இவரோட நம்பர் தான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, டாபிக் உள்ளே போயிடலாம். காக்டெயில்ஸ்னு பார்த்தீங்கனாலே வந்து சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோதுமை வைக்கக்கூடாது, ஏன்னா கோதுமை வந்து ஹீட்டு. ஸோ அதனால் வந்து கோதுமை வைக்காதீங்க. அதில் வந்து கீரை, கொத்தமல்லி இந்த மாதிரி வந்து குளிர்ச்சியான பொருள் வச்சிங்கன்னா சம்மர் சீசனில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து நீங்கள் சுண்ணாம்பு கலக்கி வச்சிங்கனாலும் அதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் வின்டர் சீசன் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் காக்டெயில்ஸ்க்கு இல்லை பஜ்ஜிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கோதுமை கொடுக்குறது நல்லது, ஏன்னா கோதுமை ஹீட்டுன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கோதுமை கொடுத்தீங்கன்னா வந்து அது எக் வைக்க சொல்ல அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காக்டெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக எக் வைக்கும், ஆனால் அது வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் ரொம்ப யோசித்து தான் வைக்கும். எந்த ப்ரெடிக்டர்ஸும் வராமல் அளவுக்கு இருந்தால் மட்டுமே தான் அது எக் வைக்கும், இல்லைன்னா பயந்துக்கிட்டே எக் வைக்காமே விட்டுரும். ப்ரீடிங்க்கு வந்து ப்ரீடிங் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்து ஒழுங்காக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ அந்த வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவில் பார்க்குற நீங்கள் இந்த ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக் வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு, அதாவது பொறிச்சிருச்சு. ரெண்டு குட்டி இருக்குது இந்த பானையில். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோவில் இருந்த அந்த பேர் வந்து புதுசாக வந்து எக் வச்சுருக்கு. அப்புறம் நம்ம கோதுமை வைக்கிறதுனால வந்து எறும்புங்க நிறைய வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து எறும்பு வராமல் தடுக்கிறது எப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பானையில் பாருங்கள், இதில் தான் வந்து அந்த ரெண்டு சிக்கு இருக்குது. வீடியோவில் கரெக்டாக தெரியல, அந்த ஹெட்டு மட்டும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா டவுட் இதுக்கு மேலே எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். புதுசாக வந்து ஃப்ளோரான் குட்டி ஒன்று வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து ஃப்ளோரான் குட்டி. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ளோரான் ஃபுட் ஓகேகோ பிளாட்டினம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு இருக்குது, அதுதான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட அப்டேட் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.